வணக்கம். டான் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். புதிய புரட்சிக்கு வழிவகுப்பதாக தீபாவளியை கொண்டாடுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அஞ்ஞானத்தின் இருளை போக்க மெய்ஞானத்தின் ஒளியால் மட்டுமே முடியும் என்ற துணியில் தீபங்களை ஏற்றி இளைஞர்களாக புதிய புரட்சிக்கு வழிவகுப்பதாக இம்முறை தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இருள் நீங்கி ஒளிமயமாவதை அடையாளப்படுத்தும் முகமாக உலக வாழ் இந்து பக்தர்களால் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சுதந்திரத்திற்கு பின்னர் இருளிலிருந்து வெளிச்சத்தை தேடி வந்த இலங்கை மக்கள் தற்போது புதிய எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டிருக்கின்றனர். இது மக்களின் பல வருட எதிர்பார்ப்பாகும். இத்தனை நாட்களாக இலங்கையை ஆட்சி செய்தவர்களால் முடக்கி வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை மலரச் செய்யும் மாற்றத்துக்கான யுகத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பல காரணங்கள் உள்ளன. 14 வருட வனவாசத்தின் பின்னர் ராமர், லட்சுமணன், சீதா பிராட்டி மற்றும் மீண்டும் அயோத்திக்கு வருகை தந்தமை மற்றும் கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழித்தமை நினைவு கூறும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அஞ்ஞானத்தின் இருளை போக்க மெய்ஞானத்தின் ஒளியால் மட்டுமே முடியும் என்ற துணியில் தீபங்களை ஏற்றி இளைஞர்களாக புதிய புரட்சிக்கு வழிவகுப்பதாக இம்முறை தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் என மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். கலாசார பல்வகைத்தன்மையின் அழகை மெருகூட்டும் வகையில் ஒருவருக்கொருவர் கௌரவம், ஏற்றுக்கொள்ளல் மற்றும் சகோதரத்துவம் என்பவற்றுக்காக கரங்களை நீட்டுவோம். பிடித்து வலுவிளக்கு செய்யப்பட்ட இலங்கை தேசத்தை பிளவுபடாமல் வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய காலம் உதயமாகியுள்ளது. அநீதி, வேறுபாடுகள், பிளவுபடுத்தல், வெறுப்பு பேச்சுக்கள், வன்முறைகள் என்பவை முழுமையாக துடைத்தறிந்து சமூகத்தின் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்வோம் மற்றும் வரப்பிரசாதங்கள் கிடைக்காதவர்கள் என்ற வேறுபாடுகளை முழுமையாக இல்லாது செய்ய முன்வருவோம். அவ்வாறான இரக்கம் கொண்ட ஒரு புதிய கலாச்சார இருப்பை உருவாக்க முன்வருமாறு அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன். இந்த தீபாவளியில் வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கை என்று நமது எதிர்பார்ப்பு நனவாக வேண்டுமானால் அதற்கான கலாச்சார அரசியல் ரீதியான மனப்பாங்கு மாற்றமும் அவசியமாகும். தீபாவளி தினத்தில் அனைத்து வீடுகளிலும் நகரங்களிலும் ஏற்படும் ஆயிரக்கணக்கிலான விளக்கு ஒளிகள் அனைவரினதும் மனங்களில் நட்புற மற்றும் ஞானத்தின் ஒளியை பரவச் செய்வதாக அமையட்டும் என பிரார்த்திப்பதோடு இலங்கை வாழ் இந்து பக்தர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தீபாவளியின் ஒளி நீதி, கருணை மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் ஆழமான உணர்வை நம் இதயங்களில் ஒளிர வைக்கட்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான, அர்த்தமுள்ள, அமைதியான தீபாவளி வாழ்த்துக்கள் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விழாவின் ஒளி நம் இல்லங்களை ஒளிரச் செய்வது மட்டுமல்லாமல் நீதி, கருணை மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் ஆழமான உணர்வை நம் இதயங்களில் ஒளிர வைக்கட்டும். இருளின் மீதும் ஒளியின் வெற்றியை கொண்டாடும் நாம் கட்டமைப்பு ரீதியான பாரபட்சங்கள் மற்றும் விளிம்பு நிலைக்குள்ளாக்கப்படல் என்பவற்றுக்கு எதிராக போராடப்படுபவர்களின் தொடர்ச்சியான போராட்டங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அனைவரும் சுதந்திரம், கண்ணியம் மற்றும் உரித்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகை கட்டியெழுப்ப நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது. வளமான தேசம், அழகான வாழ்க்கை என்ற எமது அரசியல் கொள்கையின் மூலம் எங்கள் கூட்டு இலக்கானது அனைவரினது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் அனைவரையும் உள்ளடக்குவதையும் உறுதி செய்வது ஆகும். இந்த தீபாவளி அனைவரது வாழ்க்கையிலும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் புதுப்பித்தலையும் தரட்டும் என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாம் ஒவ்வொருவரும் ஏனையவர்களுடன் புரிந்துணர்வு வாழ வேண்டும் என இந்து குருமார் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அனைவரையும் சமமாக மதிக்கும் வகையில் அனைவரினதும் மனநிலை மாற்றம் பெற வேண்டும் என இந்து குருமார் அமைப்பின் தலைவர் சிவஸ்ரீ கூவை வைத்தீஸ்வர குருக்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் படிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவரும் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களையும்
பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். மனதிலே இருக்கக்கூடிய இருள் நிறைந்த சிந்தனைகளை அகற்றுவதாக இந்த தீபாவளி காணப்படுகின்றது. ஒரு தீப ஒளியானது இருளை எவ்வாறு அகற்றுகின்றதோ அதுபோலவே இங்கே இருக்கக்கூடிய மனத்துள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களும் செயற்பாடுகளும் அகல வேண்டுமென இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது என்றால் மிகையாகாது. நாம் நமது தேசத்திலே இலங்கை திருநாட்டிலே ஒவ்வொரு இனத்தவர்களும் ஒவ்வொரு சமயத்தவர்களும் ஒவ்வொரு குழுமத்தினரும் ஏனியவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். ஆனாலும் இன்னோரென்ன பல காரணங்களினால் நாம் இந்த எண்ணப்பாட்டினை தொலைத்தவர்களாகவே இருக்கின்றோம். சாதாரண பாமர மக்கள் முதற்கொண்டு ஆட்சியில் உள்ளவர்கள் வரை இதனை செய்ய தவறுவதாகவே நாம் எண்ணுகின்றோம். ஆகவே இனிவரும் காலத்திலாவது ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு இனத்தவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மொழி பேசுவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மதிப்பு அளியுங்கள். அவ்வாறு நாம் ஒருவரையொருவர் புரிந்து நடக்கின்ற பொழுது ஒரு இல்லறம் எவ்வாறு சிறப்பு பெறுகின்றதோ அதுபோலவே நாடு சுபீட்சம் அடையும். 5 மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5 மாகாணங்களிலும் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் கிழக்கு, மத்தி, ஊவா, சப்ரக மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்குவதற்கு அந்த மாகாணங்களுக்கான கல்வி அமைச்சுக்கள் தீர்மானித்துள்ளன. இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நாளை தினம் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த நாளுக்கான கல்வி செயற்பாடுகளை எதிர்வரும் நவம்பர் 9 முன்னெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. நாடுலாவிய ரீதியாக புகையிரத நிலைய அதிபர் சங்கம் முன்னெடுத்திருந்த தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று நள்ளிரவுடன் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் செயலாளர் சாஞ்சிய ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 4:30 முதல் பயணச்சீட்டு விநியோகம் நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளதாக புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது. பல கோரிக்கைகள் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் மற்றும் புகையிரத திணைக்களத்தின் நிறைவேற்று அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடல்கள் தோல்வியடைந்ததன் காரணமாகவே இந்த நிலையில் அதிபர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தனர். சின்னம்மை பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. நாட்டில் வேகமாக பரவி வரும் சின்னம்மையை கட்டுப்படுத்த தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் நவம்பர் 4 முதல் 9 வரை அம்மை தடுப்பூசி வழங்கும் விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. 20 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்ட 2 தடுப்பூசிகளை பெறாத, 1 தடுப்பூசி மாத்திரம் பெற்ற தடுப்பூசி வழங்கப்பட்டமைக்கான உரிய சான்றுகளற்ற அனைவருக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படும். தெரிவு செய்யப்பட்ட 12 மாவட்டங்களில் 206 மருத்துவ அதிகார பிரிவுகளில் இந்த தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. 9 மாதங்களுக்கு மேற்பட்ட 19 வயதுக்கு உட்பட்ட தடுப்பூசி பெறாதவர்களுக்கும் சின்னம்மை தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. அரசாங்கம் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்கிறது என உதய கமன்வில தெரிவித்துள்ளார். சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வது தொடர்பில் பொதுமக்களின் அதிருப்தியை ஜனாதிபதிக்கு தெரிவிப்பதற்காக மகஜரொன்றில் கையொப்பமிட உள்ளதாகவும் வெவிதொரு கெல உரிமையின் கட்சித் தலைவர் உதய கமன்வில தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஷானி அபேசிகர மகதா பவாமை பாஸ்கு பிரியாரிப்பில தனகின சிட்டியாய கியன மோமட் இப்ராஹிம் பேரக அண்ணன் நம் ரவிஷானி தென்னாமமே விமர்சனே கலையுத்துய கியலா
ஆண்டு தீர்ணை கல்ல தீனபவாய் அப்பிட்ட பேன். அரசாங்கத்தின் பேச்சாளர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த அல்விஸ் அறிக்கையை நிராகரித்தமையை போன்று இமாம் அறிக்கையையும் நிராகரித்துள்ளார். அல்விஸ் அறிக்கையை நிராகரித்த சமயத்தில் குறைந்தபட்சம் காரணத்தை ஏனும் கூறினார். ஆனால் இமாம் குழு அறிக்கை தொடர்பில் எந்த காரணத்தையும் அவர் குறிப்பிடவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆய்வு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபிசேகர் ஆகியோர் பதவியிலிருந்து நீக்கப்படாமல் முதல் மாதத்திலேயே அரசாங்கம் சட்டத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளது. சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வது தொடர்பில் பொதுமக்களின் அதிருப்தியை ஜனாதிபதிக்கு தெரிவிப்பதற்காக மகஜர் ஒன்றில் கையொப்பமிடவுள்ளோம். உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். නමුත් මේ වන විට විවිධ සමාජ ජාලා ඔස්සේ වැරදි ප්‍රචාරය යන බව මට දැනුවත් වෙලා තිබෙනවා. ඉතින් சமூக ஊடகங்களின் வாயிலாக தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 2024 உயர்தர பரீட்சை தொடர்பான அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து மாத்திரம் பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். வேறு இணையதளங்களில் வெளியாகும் விடயங்களை வைத்து பரீட்சையின் திகதி தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று உயர்தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரம் கிடைக்கப்பெற்றமையை தொடர்ந்து அதில் உள்ள நேர அட்டவணை உரியவாறு பின்பற்ற முடியும். அதில் அனைத்து விவரங்களும் இடப்பட்டிருக்கும். அதே போன்று மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படாத வகையிலேயே பரீட்சைக்கான திகதி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இல்லீம தமாய் மே ஆயிட்ட பிரமாணவத் காலையாக மூதூர் மணச்சேனை பகுதிக்கான இலங்கை தமிழரசுக் கட்சியின் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூதூர் மணச்சேனை பகுதிக்கான கட்சி காரியாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. திறப்பு விழா நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜெனார்த்தனன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களான கந்தசாமி ஜீவரூபன், கதிர்காமத்தம்பி சுந்தரலிங்கம், கோகுல்ராஜ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஆகியோரும் திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டனர். யார் ஒருவர் அல்லது இருவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படலாம். அது இந்த ஜீவரூபனாகவும் இருக்கலாம், அல்லது சுந்தலிங்கமாக இருக்கலாம், அல்லது சுராசனியாக இருக்கலாம், அல்லது கோவலாஜா இருக்கலாம், அல்லது தேவராஜபையாக இருக்கலாம், அல்லது துஷ்யந்தனாக இருக்கலாம், அல்லது ஜதேந்திரனாக இருக்கலாம். 7 வேட்பாளர்கள் நாங்கள் இருக்கின்றோம். தமிழர்ச்சி கட்சி சார்பாக 4, பங்காளி கட்சிகள் சார்பாக 3. இந்த 7 வேட்பாளர்களே 6வது ஒருவர் அல்லது இருவர் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படத்தான் போகிறார்கள். அது உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய எவர் சேவை செய்யக்கூடியவரோ அவரை நீங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி உங்களுடைய குரலாக அவர்களுடைய குரல் ஒலிக்க வைப்பது உங்களுடைய தார்மீக பொறுப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடகில் பருவ பயிற்சி மழைக்கான தயார்படுத்தல் கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடகில் பருவ பயிற்சி மழைக்கான தயார்படுத்தலுக்கான கலந்துரையாடல் மட்டக்களப்பு பழைய மாவட்ட சீலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட அரச அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் ASM ஜியாத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பருவ பயிற்சி மழைக்கான தயார்படுத்தல் நடவடிக்கையாக மாவட்ட மட்டத்தில் அனர்த்த முன்னெச்சரிக்கை போன்ற பணிகளுக்கான முன்னாயத்த நடவடிக்கை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. நிகழ்வில் இலங்கை மின்சார சபை, மாவட்ட அனர்த்த பிரிவு, பிராந்திய சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரிகள், கல்வி திணைக்கள் அதிகாரிகள், மீன்பிடி விவசாய நீர்ப்பாசன திணைக்கள் அதிகாரிகள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகஸ்தர்கள், பிரதேச சபைகளின் பிரதிநிதிகள், முப்படையினர் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். படகுகள் பருவ பயிற்சி காற்றின் மூலம் வரக்கூடிய பிரதான அனர்த்தங்களான வெள்ளம், அதை தொடர்ந்து வரக்கூடிய டெங்கு நோய் போன்ற விடயங்களை நாங்கள் எவ்வாறு கையாள்வது என்று சம்பந்தமாக மாவட்ட மட்ட கூட்டத்தை நடத்தியிருந்தோம். இந்த மாவட்ட மட்ட கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஆமி
நேவி ஏர் ஃபோர்ஸ் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொருவருடைய வகை பங்கும் இந்த வெள்ளகாலத்தில், அதே போல் குறிப்பாக இந்த வடகுகள் பருவப்பெயர்ச்சி காற்றை தொடர்ந்து வருகின்ற நிலைமைகளை சமாளிப்பதற்கு தேவையான திட்டங்களை நாங்கள் தீட்டியிருந்தோம். ஆகவே இந்த திட்டங்களையும் இங்கு வருகை தந்திருந்த எல்லோருக்கும் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். குறிப்பாக கூட்டு முயற்சியாக நாங்கள் சேர்ந்து வருகின்ற வெள்ளத்தை, அதை தொடர்ந்து வருகின்ற அனர்த்தங்களை நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்வது உலகச் செய்தி. ஸ்பெயினில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 51 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு ஸ்பெயினில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 51 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் பலத்த மழை மற்றும் ஆலங்கட்டி மழையால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கில் சிக்கிய மக்களை மீட்கும் பணி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என லவன்சியா பிராந்திய தலைவர் ஹார்லோஸ் மாஷோன் தெரிவித்துள்ளார். லவன்சியா பிராந்தியத்தில் உள்ள சிபா பகுதியில் நேற்று முன்தினம் 8 மணித்தியாலங்களில் 491 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது ஸ்பெயினில் ஒரு வருடத்தில் பெய்யும் மழைக்கு சமமானது என அந்த நாட்டு வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள லெட்டூர் நகராட்சியில் காணாமல் போனவர்களை தேடும் பணி இடம்பெற்று வருகிறது. லவன்சியா பகுதியில் சிவப்பு எச்சரிக்கை மற்றும் அண்டலூசியாவின் பகுதிகளிலும் இரண்டாவது மிக உயர்ந்த அளவிலான எச்சரிக்கையும் ஸ்பெயினின் மாநில வானிலை நிலையம் அறிவித்துள்ளது. லவன்சியாவில் தரையிறங்க வேண்டிய பல விமானங்கள் ஏனைய நகரங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. ஏனைய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் அனைத்து ரயில் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் காணாமல் போனவர்கள் பற்றிய செய்திகளை அக்கறையுடன் கேட்டறிவதாகவும், அதிகாரிகளின் அறிவுரைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும், மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் குறிப்பிட்டுள்ளார். ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நியமனம் தற்காலிக நியமனம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹாலண்ட் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் உயிரிழந்த நிலையில் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டமை தற்காலிக நியமனம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹாலண்ட் தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய வேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசான் நஸ்ரல்லா உயிரிழந்ததுடன் முக்கிய தளபதிகளும் உயிரிழந்துள்ளனர். அதனையடுத்து ஹெஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக ஷேக் நயீம் ஹாஷிம் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஹெஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவரின் நியமனம் தற்காலிக நியமனம், நீண்ட காலத்திற்கானது இல்லை என ஹாஷிம் புகைப்படத்தை இணைத்து தனது கருத்தை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நமது பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.